அப்பா பொண்ணு விளாக்ஸ் அப்படின்னு வரும். அப்பா பொண்ணுன்னு போட்டா வந்துடும். உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த அப்பா பொண்ணின் அன்பு வணக்கங்கள். ஓகே, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த அப்பா பொண்ணு இந்த லக்கியோட அன்பு வணக்கங்கள். என்னப்பா இன்னைக்கு நாங்க எங்க போறோம்? சென்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ற சீரீஸ்ல ஏற்கனவே பல்லாவரம் பார்த்தோம் சந்தையை. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மீன் சந்தையை பார்க்க போறோம். அது வந்து ஏசியால பிகஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏசியால ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் மார்க்கெட் அது வந்து நம்ம சென்னையில இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பொண்ணுக்கு தெரியாது, அதனால இந்த பொண்ணை சுத்தி காட்ட போறேன் என் பொண்ணை. ஓகே, அந்த மார்க்கெட் பேரு வானகரம் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட். அது நம்ம சென்னையில தான் இருக்கு. நம்ம அதை இன்னைக்கு விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்களும் எங்க கூட டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கிளம்பலாம். Feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this. பார்க்கிங் ஏரியால வண்டியை விட்டுட்டோம். அங்கே தான் கேட் இருக்கு, என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ் போகிறோம். எல்லாமே மீன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள மீன் வாங்கிட்டு இங்கே வந்து கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம மேலே ஏறி போக போகிறோம். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, நிறைய பேர் பார்த்துருக்கலாம். வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். அப்பயுமே நல்லா பிஸியாக தான் இருக்குது. இதுவும் சாட்டர்டே சண்டேஸில் வந்து இன்னும் நல்லா க்ரௌடாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் வியூ. இந்த பக்கம் ஒரு செக்ஷன் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு செக்ஷன் இருக்குது. அது அப்படியே அதை தாண்டி பேரலாக போனீங்கன்னா இந்த பக்கம் போனால் இந்த பக்கமும் அதே மாதிரி சேம் ரெண்டு சைடும் ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டு மொத்தம் நாலு செக்ஷன் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த வண்டிங்கெலாம் இதில் தான் மீன்லாம் லோடு வருது. இந்த லோடெலாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அந்த சைடு, ஹோங் இல்லை ஆந்திரா சைடு, ஈவன் ஒரிசாலேருந்துலாம் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரக், எல்லாமே பயங்கர ஃப்ரீசரான இருக்கு. எல்லாமே ஃப்ரீசர் இருக்குது. பத்து நாள் ஆனால் கூட கெட்டு போகாத அளவுக்கு வச்சு கொண்டு வருவாங்க போல இருக்கு. ரொம்ப லாங்லேருந்து தான் வருதுங்க. ஈவன் மகாராஷ்டிராலேருந்து கூட வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இதுவும் இப்படி ஏறி வந்தீங்கன்னா இந்த பக்கம், அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த மீன்கள்லாம் எங்கெங்கேயோ ரொம்ப தொலைவுலேருந்து தான் வருது கண்டெய்னரில். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக, கடலோரத்தில் பிடிச்ச மீன்கள் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால தான் இந்த மார்க்கெட்டு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்குது அப்படின்றது என்னோட கணிப்பு பார்த்த வரைக்கும். நீங்களே பாருங்கள் இந்த நெத்திலியும் இந்த சங்கரா மீனும் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது பாருங்கள். நெத்திலி மீன், சங்கரா. நெத்திலி எவ்வளோண்ணா? நெத்திலி நெத்திலி வந்து 1.5 கிலோ 100 ரூபா, இது 150 ரூபா. இது என்ன மீன் தெரியல, ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கறதுக்காக எடுத்து போஸ்ட் கொடுத்தோம். கடைக்கார் பேர் சொன்னார், ஆனால் அந்த இறைச்சலில் ஒன்றும் கேட்கல. அவரும் பிஸியாக இருந்தார் சார், நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. நண்டு பார்க்கலையாடி நீங்கள்? நண்டு நண்டு இருக்குது. நண்டு நண்டு தான் உங்களுக்கு பிடிக்காதே? வஞ்சிர மீனுக்காக தான். ஆனா வஞ்சிர மீன் வந்து அவ்வளவு மொத்த மார்க்கெட்லயே ரெண்டு பேர்ட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்குது போல இருக்கு. விலையும் கொஞ்சம் வஞ்சிர மீன் ஜாஸ்தியா தான் இருக்குது மத்த மீனை விட. இது எவ்வளோ? இது ஒரு மீனா? எத்தனை வெயிட் எவ்வளோ இருக்கும்? அது தோராயமா 1 கிலோ கிட்ட இருக்கும். இப்போ இதுனா 700 ரூபாயா கிலோ? சரி, இதில் பெரிய மீனாக பார்த்து போடுங்க. இருக்கு இல்லையா? இதுலேயே எடுத்துக்கலாம். இது வந்து 700 ரூபாயா. இது கொஞ்சம் நேற்று மீன் மாதிரி இருக்குது. 850 கிராம் இருக்குது. 620. இந்த ஒரு மீன் வந்து 620 ரூபா விலை. ஓகே ஓகே ஓகே, இது ஒன்றும் வாங்கிக்கலான் இருக்கோம். ஓகே, இது வந்து கிலோ 400 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 1/2 கிலோ கொடுங்க. 1/2 கிலோ போடுங்க. நான் வந்து 1/2 கிலோ வாங்கலான் இருக்கோம். ஸோ மீன் வாங்கியாச்சு, இப்போ ராவம் வாங்கியாச்சு. அம்மு ஓகேவா? அம்முக்கு பிடிச்சிருக்கா?
மாட்டீங்களா? பிளாக் பண்ணிட்டு நாங்கள் அதே நேரத்தில் நாங்கள் விருந்து சாப்பிடுவோம், அதுக்காக தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது சங்கரா எவ்வளோ? அது 140 ரூபா. அது என்ன சங்கரா எவ்வளோ? 130 ரூபா சங்கரா, சூப்பராக இருக்கு. கிழங்கா மீன் எவ்வளோ இது கிலோ? 120 ரூபாங்க. 120 120 ரூபாங்க. கிழங்கா மீன் கிழங்கு மாதிரி இருக்குமா? இது கிழங்கு மாதிரி இருக்கும் போல சாப்பிடும்போது. கிழங்கா மீன் அப்படியே மார்க்கெட்டை ஒரு ஃபுல் ரவுண்டு எல்லா பக்கமும் எல்லா கடையுமே போய் விசிட் பண்ணோம். என்னென்ன விலை இருக்குது, என்னென்ன மீன்கள்லாம் இருக்குன்னு. பொதுவாகவே மீன் வரத்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஒருவேளை வார நாட்கள்லாம் இருக்கிறனால அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் வந்து நல்லா க்ரௌட் இருக்கும் போல் தெரியுது. மீன் வரத்தும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போது இல்லை, தேங்காய் பாறை 300 ரூபாய் கிலோ. இது 150 ரூபா வரிப்பாறையா? இது இது தேங்காய் பாறை. ஸோ மீன் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ வந்து அந்த மீனை கீழே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள், எவ்வளோ பெருசாக பார்க்கிங் இந்த பக்கம். அப்படியே அந்த எட்ஜில் ஃபுல்லாக அந்த ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க. கட் பண்றதுக்கு போறோம். ஒரே ஒரு மீன் தானே? ஒரே ஒரு மீன் தான். எவ்வளவு? 20 ரூபா கொடுங்க. கட் பண்ணி கொடுக்குறாப்புல அவருக்கு வந்து 20 ரூபீஸ் தான் கொடுக்குறோம். ரொம்ப எல்லாம் இல்லை, ரொம்ப எல்லாம் இல்லை. ரொம்ப அவங்களுக்குலாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. வர்றவங்க நேரம் நீங்களே வீட்டு போய் கட் பண்ணாதீங்க, அவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு வேலையாகும். வெறும் 20 ரூபா தான் கேட்கறாங்க ஒரு கிலோவுக்கு. ரொம்ப எல்லாம் கேட்கல. 20 ரூபா நமக்கு சாதாரண டீ குடிக்கிற காசு தான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அழகாக கட் பண்ணி கொடுத்துறாரு. பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக அவங்களுக்கு அழகாக கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் கொடுக்குறோம் பாருங்க. அவ்வளோதான். அப்பா பொண்ணு விளாக்ஸ் அப்படின்னு வரும். அப்பா பொண்ணுன்னு போட்டால் வந்துடும். அப்பா பொண்ணு போட்டால் வந்துடும். பாருங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் தம்பி கட் பண்ணுறாரு. ரொம்ப கம்மி தான், 20 ரூபா தான் கேட்குறாங்க ஒரு கிலோவுக்கு. உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி ஃபினிஷ்ட், நாங்கள் கிளம்ப போகிறோம். இது ஒரு சின்ன விளாக் தான். ஆமாம், ரொம்ப சின்ன விளாக் தான். பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டுகளாக கமெண்ட்டவும். கமெண்ட்டவுமா? ஆமாம், கமெண்ட்டவும்னா அது கமெண்ட் தங்கிலீஷ். ஓகே மக்களே, இந்த விளாக் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ரொம்ப சின்ன விளாக் தான், உங்களை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். இந்த அப்பா பொண்ணை நீங்கள் வளர்த்து எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன வளர்த்துட்டு போதாது, மக்கள் நம்மளை வேற வளர்க்கணும். கண்டிப்பாக வளர்ப்பாங்க. என்னப்பா?